கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தொடர்ந்து கள நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரும். முன்னணி நிலவரத்தை தாண்டி வெற்றி நிலவரம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. வடசென்னை பொறுத்தமட்டிலும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அறிகிறோம். அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார். அந்த தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட பால் கனகராஜ் மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறார். இது குறித்து எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக், ஏற்கனவே அவர் வந்து அங்கே சிட்டிங் எம்பி தான் கலாநிதி வீராசாமி இல்லையா, தொடர்ந்து இரண்டாவது முறையாக தற்பொழுது மக்கள் மத்தியில் தேர்வாகி இருக்கிறார். அது குறித்து மீண்டும் கலாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளும் ஏற்கனவே வேட்பாளராக இருந்தவர்களுக்கு தான் திமுக கொடுத்தாங்க. வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு இந்த மூன்று பேரில் தற்போது வடசென்னையோட வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக ராயபுரம் மனோவுக்கும் கலாநிதி வீராசாமிக்கும் கடும் போட்டி இருந்ததுங்கிறத நம்ம நேரிலே களத்திலே பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் கூட அதையும் தாண்டி கலாநிதி வீராசாமி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். இவருக்கு பின்னாடி அமைச்சர் சேகர் பாபினுடைய கடுமையான உழைப்பு தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.